கோரிந்தா கருவூல ஊழல் வழக்கு எனப்படும் ஐந்தாவது கால்நடை தீவன ஊழல் வழக்கிலும் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் குற்றவாளி என ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பீகார் முதல்வராக லாலு பிரசாத் பதவி வகித்த காலத்தில் கால்நடைகளுக்காக வாங்கப்பட்ட தீவனத்தில் பல கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக சிபிஐ தரப்பில் அறுபத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் லாலு பிரசாத் மீது மட்டும் ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இவ்வழக்கை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றில் லாலு பிரசாத் குற்றவாளி என முதல் வழக்கில் தீர்ப்பளித்தது மேலும் ஒரு வழக்கில் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இவ்வழக்கில் லாலுவிற்கு ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கிடைத்தது பின்னர் அடுத்தடுத்து இரண்டு வழக்குகளிலும் அவர் தண்டனை பெற்றார் கால்நடை தீவன ஊழல் தொடர்பான நான்கு வழக்குகளில் ஏற்கனவே குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை பெற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார் மூன்றரை வருடங்களாக ஜார்க்கண்டின் ராஜி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த லாலுவுக்கு சில மாதங்களாக உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது சிகிச்சைக்காக லாலு டெல்லியின் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் குறைவால் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது இந்நிலையில் கால்நடை தீவன ஊழல் தொடர்பான மேலும் ஒரு வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ராஞ்சி தோரந்தா கருவூலத்தில் இருந்து நூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் லாலு பிரசாத் உள்ளிட்ட எழுபத்தைந்து பேர் குற்ற ிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தோரண்டா கருவூலத்தில் இருந்து நூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் ஊழல் செய்த வழக்கு தொடர்பான இறுதிக்கட்ட விசாரணை கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அப்போது தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ராஞ்சி சிபிஐ நீதிமன்றத்தில் தோரந்தா கருவூல வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் லாலு பிரசாத் உட்பட எழுபத்தைந்து பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த சிபிஐ நீதிமன்றம் லாலுவுக்கான தண்டனை விவரங்கள் வரும் பதினெட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது